காலையிலயும் சாப்பிடல. பாவண்டி பசியில மயங்கி விழுந்துட போறாடி. எதுக்குடி நீ இவ்வளவு கராரா இருக்க? நாம பண்றது அக்கிரமண்டி. எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. மகா நேர்த்தி கண்ணை செஞ்சு முடிக்கிறாளோ இல்லையோ, இவளை கொடுமைப்படுத்துறதுக்கு ஆத்தா நம்மள தண்டிச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடி வெண்ணிலா. பாவண்டி தண்ணியாவது குடிக்கட்டும்டி. மா, நம்மள ஏமாத்தி நம்பிக்க துரோகம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தால அதுக்கு ஆத்தா கொடுக்கற தண்டனையா நினைச்சுக்கோ. ஷோ பாவம், இந்த தண்டனைய பொறுக்க முடியாம தான் இவ உன் புள்ளைய விட்டு போக போறான். ஒரு மரத்தை ரெண்டா பொழக்கணும்னா உளி மேல தொடர்ந்து அடிக்கணும். கேப் விட்டும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கும். அதனால ஈவி இறக்கலாம் பார்க்கவே கூடாது. உனக்கு பார்க்க சகிக்கலன்னா கண்ணை மூடிக்கும். சொல்றது கொஞ்சம் கேளுடி, இதெல்லாம் வேணாண்டி. அம்மா, உன் பையனை இவகிட்ட இருந்து பிரிச்சு உன் மகனா உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் நிறைவேற்ற வேணாமா? இங்க பாரு, என் விஷயத்துல தலையிடாது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா செஞ்சு முடிச்சிடணும். அது வரைக்கும் உடம்புல தெம்பையும் தைரியத்தையும் கொடுமா.